எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுருக்கேன் இல்லைங்களா. அது என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தால் நிறைய பேர் ஒரு பயம் உண்டாகுது எல்லாருக்குமே. இது வந்து என்னத்தை எதை எடுத்துகிட்டு வருதுன்னு நம்மளுக்கு தெரியலையே, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நம்மளுக்கு தெரியலையேன்ட்டு நம்மளுக்கு டக்குன்னு இப்போது அதோடைய எண்ணம் வந்துடுது. ஒருவேளை இந்த பறவையை பார்த்ததுனால தான், இப்போது ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, ரெண்டு மைனா பார்த்துட்டேன் நம்மளுக்கு வந்து நல்லது, இன்றைக்கி எனக்கு லக்கி சாமு அப்படின்னு வாங்க பிள்ளைங்களுக்குள்ளே பேசும்போது. அதே மாதிரி ரெண்டு அண்டங்காக்கையை ஒத்துக்க ஒரே தரம் பார்த்தேன், அப்போ எனக்கு இன்றைக்கி லக்கி சாமு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்குள்ளே பேசிக்கிறது உண்டு இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த உயிரினங்களுக்கு பறவைகளும் பார்த்தாக்கா நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்றது நம்மளே மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியதான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக தான் அடிக்கும். அப்படி என்ன உயிரினம் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி தான் அது. பட்டாம்பூச்சி ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய விளக்கத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, பட்டாம்பூச்சி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் ஆசி பெற்ற ஒரு உயிரோட ஆன்மா தான் அந்த பட்டாம்பூச்சியோட உடம்புக்குள்ளே பூந்துட்டுருக்கும். இது வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, ஆனால் உண்மை அதுதான். பட்டாம்பூச்சியை பார்த்தாலே நான் நினச்சிப்பேன் இன்றைக்கி எனக்கு ஏதோ குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கும் வரும். ஏன்னா நான் பூச்செடி வச்சுருக்கிறதுனால பட்டாம்பூச்சி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரும். அதனாலயே நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன மலர் செடிகள் நம்ம வீட்டு ஜாடியில் அழகாக பூ பூத்துச்சுன்னா அதை தேடி பட்டாம்பூச்சி வந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்க போகுது, அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வீட்டுக்கு நல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த எங்கேயோ உயிர் விட்ட ஆன்மா கூட நம்மளை பார்க்குறதுக்கு அந்த பட்டாம்பூச்சி ஊர்வலம் தான் நம்மளை தேடி வருவாங்களாம். அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு போனால் நம்மளுக்கு அவங்களுடைய ஆசிர்வாதம் முழுசாக கிடச்சிருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் நான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் பட்டாம்பூச்சி எல்லாமே நிறைய தோட்டத்திலலாம் இருக்குதேம்மா அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அடிக்குதான்னு கேட்காதீங்க. இது நான் சொல்கிற ஒரு பொருளை ஒரு கல்லை பார்த்து இது தெய்வம்னா தெய்வம் இல்லை, இது தெய்வம் கல்லுன்னா கல் தான். நீங்கள் தெய்வம் நம்பி யார் அதுக்கு பூ வச்சு கும்பிடுறீங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரியும். அதே மாதிரி தான் இந்த விஷயமும், இந்த பட்டாம்பூச்சி வந்தால் அதை துரத்துறதோ தட்டி விடுறதோ அடித்து விடுறதோ செய்யாமல் அது நம்ம வீட்டுக்கு வந்த தெய்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். வீவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.